ஜென்ரலா ஐஸ்கிரீம் சாப்பிடறது இல்ல. என் குரலுக்கு அது ஒத்து வராது. பரவாயில்ல, சாப்பிடுங்க பாகா. நீங்க உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் காலிக்கப்பா கொடுத்துருக்கானே. ஏப்ரல் ஃபூல். இந்த மாதிரிதான் நம்மளையும் யாராவது ஏமாத்திட்டு ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உண்மையாவே இந்த காமெடி மாதிரிதான் இந்த ஏப்ரல் 1st கொண்டாடப்பட்டிருக்கு. மக்கள்ல ஒரு தரப்பினர் இன்னொரு தரப்பினருக்கு எம்டி பாக்ஸஸ கிப்டா கொடுத்து மத்தவங்களை ஏமாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1582 வருஷத்துல ஜூலியன் காலண்டர்ல இருந்து கிரிகோரியன் காலண்டருக்கு எல்லாருமே மாறினாங்க. ஒரு பெரிய சர்ச்சை, பிரச்சனை, ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல், இது எல்லாத்தையும் தாண்டி 1753 ஆண்டுக்கு பிறகான காலத்துல உலகமே கிரிகோரியன் காலண்டரை ஒரு மனதா ஏத்துக்கிட்டு அதை பின்பற்ற தொடங்கினாங்க. ஜூலியன் காலண்டர் படி ஏப்ரல் 1st தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருந்திருக்குது. இப்ப நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ற நிதியாண்டு மாதிரி ஏப்ரல் இருந்து மார்ச் வரைக்கும். ஆனா அந்த கிரிகோரியன் காலண்டர் படி ஜனவரி 1st தான் புத்தாண்டுன்னு மாற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களையும் போய் சேராத ஒரு சூழல். அப்போதைக்கு இந்த அளவுக்கான சோசியல் மீடியாஸோ டெக்னாலஜியோ இல்லாததுனால உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த நியூஸ் தெரியல. எல்லாரும் வழக்கம் போல ஏப்ரல் 1st புத்தாண்டா கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. இப்படி கொண்டாடிட்டு இருக்க மக்களை ஏப்ரல் 1st ஜனவரி 1st புத்தாண்ட மாத்தி கொண்டாட வைக்கிறதுக்கான ஒரு யோசனையா இந்த ஏப்ரல் 1st புத்தாண்ட கொண்டாடக்கூடியவர்களை கேலி செஞ்சு கிண்டல் பண்ணி அவங்களுக்கு எம்டி பாக்ஸஸ கிப்டா கொடுத்து ஏமாந்து போற ஒரு சூழலை உருவாக்கி இந்த நடைமுறையை மாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இப்படித்தான் ஏப்ரல் 1st முட்டாள்கள் தினமா மாத்தி கொண்டாடிட்டு இருக்காங்க. புத்தாண்டா கொண்டாடப்பட்ட ஒரு நாள் இன்னைக்கு முட்டாள்கள் தினமாவும் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஏப்ரல் ஃபூல்.